சென்னை விமான நிலையத்தின் புதிய முனையம் விரைவில் திறக்கப்படும் என மத்திய சாலை மற்றும் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற பிஜேபி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை விமான நிலையத்தில் புதிய விமானம் அமைக்கும் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு விமான சேவைகள் தொடங்கப்படும் என்றார். சென்னையில் புதிதாக பசுமை விமான நிலையம் அமைக்கப்படவிருப்பதாகவும் இதற்காக இரண்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் அடுத்த 3 ஆண்டுகளில் 80 புதிய விமான நிலையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேலூரில் உதான் திட்டத்தின் கீழ் விரிவாக்கம் செய்யப்பட்டு வரும் விமான நிலைய பணிகள் முடிவடைந்து விரைவில் போக்குவரத்து தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசால் இந்திய ராணுவத்தில் தொடங்கப்பட்டுள்ள அக்னிபத் திட்டம் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் மிகச்சிறந்த திட்டம் என்றும் அமைச்சர் வி கே சிங் தெரிவித்தார். People have started criticizing it. Let it come on ground, which it is coming. Air Force has had more number of people applying than what was expected. Same is going to happen in the Army and the Navy. There is going to be a good response. It will help in achieving certain benefits which have been thought of not now, which were thought of after Kargil war. After that, there were number of committees which were made. So this is in consonance with all that has happened.